ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃபை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை இப்போ இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி இல்லை விலகி நம்ம லைஃபை சந்தோஷமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் வந்து ஒரு அஞ்சு வழிகளை பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சந்தோஷமான ஒரு அட்மாஸ்பியர் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் தாட்ஸ். அதாவது சில பேர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் பற்றியே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள சுற்றி இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் ஒன்லி நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பற்றி யோசிக்காமல் பாசிட்டிவான விஷயங்களை அவங்க மனசு செலுத்தும் போது அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்க கடந்து வந்த பாதைகளாக இருக்கலாம், அந்த மாதிரி அவங்களை நெகட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு தோன்றதுக்கு காரணங்கள் அதுவாக கூட இருக்கலாம். அதனால் உங்கள் மனசு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவான விஷயங்களை வந்து டம்ப் பண்ணி வைங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் குழந்தைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கூட இருந்த நேரங்கள் எல்லாத்தையும் வந்து மனசில் அடிக்கடி யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் நெகட்டிவான விஷயங்கள் தோன்றாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாசிட்டிவான விஷயத்தில் மனசை செலுத்துங்க. நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லுக் ஃபார் பாசிட்டிவ் இன் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லை கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் சில சமயம் நம்ம பழசை நினச்சி பார்க்கும்போது வந்து அந்த எமோஷனலாக வந்து ரொம்ப வீக் ஆகிடுவோம். ஸோ அதிலே வந்து லாக் ஆகிடுவோம், நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேருந்து வெளியே வராமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுங்கள், ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து இங்கே தாண்டி வரும்போது அதிலிருந்து ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு கொண்டு போங்க. அதாவது நீங்கள் ஒரு அது வந்து உங்களோட தன்னம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் போராடி ஜெயிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் நெக்ஸ்ட் லைஃப் ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு கொண்டு போகும்போது ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உங்கள் மைண்ட் வந்து பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாட்டி உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் உங்களால் ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த மெச்சூரிட்டி உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் லேர்ன் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. அதாவது நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷத்தை அனுபவிச்சிருந்தாலும் சரி, அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் அடுத்தக்கட்ட லைஃபுக்கு கொண்டு போங்க. அப்போ தான் உங்கள் மனசு வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலில் இருக்கிறத உங்களால் உணர முடியும். நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்டிவேட் ஆப்டிமிசம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முற்படும் போது ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து எதையுமே செயல்படுங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தோல்வி தான் அடைய போகிறோம் அப்படின்ற அந்த தோல்வி பயம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க, நம்ம வந்து கண்டிப்பாக இதில் ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது மாதிரி ஃபீலிங் வச்சுக்காமல் எல்லாமே ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து எதிர்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களால் வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோல்வியே அடைஞ்சால் கூட சரி அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மெச்சூரிட்டியும் உங்களுக்கு வளர்ந்துருக்கும். ஸோ நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் ஆக்டிவ் கிராட்டிடியூட். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து ஒரு உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாட்டி இல்லை உங்கள் பர்த்டேவோ இல்லை அனிவர்சரியோ வந்து யாராவது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை விஷ் பண்ணியிருப்பாங்க, உங்களோட வெல்விஷர்ஸ் வந்து உங்களை சுற்றி இருந்திருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க உங்களுக்கு செய்யும் போது உங்கள் மனசு எவ்வளோ சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருந்துச்சோ அதே போல் அவங்களுக்கு அதே சூழ்நிலை வரும்போது நீங்கள் அவங்களுக்கு திருப்பி வந்து செய்யுங்க. அதாவது தேங்க்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி ஒரு பாண்டிங்கை வந்து உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது எவ்வளோ உங்கள் மனசு வந்து சந்தோஷம் அடைஞ்சதோ அதே போல் நீங்கள் திரும்ப அவங்களுக்கு செய்யும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பாண்டிங் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஏற்படும். ஸோ அது வந்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை சுற்றி ஒரு சந்தோஷமான ஆட்களை கூட வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவான திங்கர்ஸை வந்து கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுக்கிறது மூலமாக உங்கள் மைண்ட் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிறது உங்களால் உணர முடியும். நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் யுவர் கோர் வேல்யூஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையாக பார்க்குறீங்களா இல்லை நெகட்டிவான ஒரு வாழ்க்கையாக பார்க்குறீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சில பேர் வந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை இப்போ ப்ரெசன்ஸில் நினச்சி ப்ரெசன்ஸில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்துருவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இப்போ ப்ரெசன்ஸில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்கள் லைஃப் அட் ஏ டைம் ஓவர் நைட்டில் மாறிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்கள் கஷ்டத்துலேருந்து விலகி சந்தோஷமான ஒரு அட்மாஸ்பியருக்கு போகிறதுக்கு இந்த அஞ்சு ஸ்டெப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஒரு சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஃப்ரீ டைம் தமிழ். தேங்க்யூ.